ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். சிங்டெல் டிஜிட்டல் சில்வர்ஸ் ப்ரோக்ராம்ல உங்களை வரவேற்கிறோம். என் பேரு ஸ்ருதி. இந்த பயிற்சி தொடர்கான ஆசிரியர் நான் தான். இந்த பாகத்துல நம்ம யூடியூப், மீ வாட்ச், ஃபேஸ்புக் போன்ற சில ஆன்லைன் பொழுதுபோக்கான ஆப்ஸை பத்தி கத்துக்க போறோம் நம்ம. ஸோ போனை தயாரா கையில வச்சுக்கோங்க, ரெடி ஆகுங்க, வாங்க சேர்ந்து கத்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம சிங்கப்பூரோட தேசிய நூலகத்தோட ஆப்பை டவுன்லோட் பண்ண கத்துப்போம். தேசிய நூலகம் அல்லது என்எல்பி, நேஷனல் லைப்ரரி போர்டோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம சிங்கப்பூரோட செய்திகளெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் லெசனில் கத்துண்டா மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கேருந்து என்எல்பி டைப் அடிங்க. என்எல்பி மொபைல் இந்த ஆப்பை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம கத்துனா மாதிரி டவுன்லோட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆப் டவுன்லோட் ஆனது பிறகு திரும்பி மீட் பண்ணுவோம். என்எல்பி மொபைல் ஆப் டவுன்லோட் ஆனது பிறகு நீங்கள் உங்கள் ஆப் ஸ்க்ரீன்லேருந்து என்எல்பி மொபைல் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் இல்லாமல் சைன்இன் பண்ணாமல் கூட உங்களால் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நியூஸ் படிக்கிறதுக்கு, ஃப்ரீயாக நியூஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியுமே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால் நம்ம முதல்ல போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம இப்போ நமக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை, அதனால நம்ம இந்த ரெஜிஸ்டர் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போது இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிங் பாஸ், உங்கள் ஆப் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் சிங் பாஸ் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நான் வீடியோ இங்கே பாஸ் பண்ணுறேன், ஏன்னா சிங் பாஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆனால் சிங் பாஸோட லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இப்போது என்எல்பியோட ஆப் அல்லது நூலகத்தோட ஆப்பில் நீங்கள் சிங் பாஸ் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களோட செட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டோட லாகின் பண்ணியிருக்கீங்க. அந்த லாகின் பண்ணோன்னே உங்களோட ப்ரிஃபர்ட் நேம் என்னன்னு கேட்கும். இப்போ என் பேர் ஸ்ருதி, அதனால நான் வந்து ஸ்ருதினு வச்சுக்கிறேன் என்னோட ப்ரிஃபர்ட் பேரை. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த லைப்ரரி இருக்கோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை சூஸ் பண்ணாமல் கூட இப்போதைக்கு நான் நோ ப்ரிஃபரன்ஸ்னு போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கிறேன் நான். இப்போ மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இப்போ உங்களோட நூலக அல்லது என்எல்பி ஆப்போட ஹோம் பேஜ். இதுதான் ஆப்போட மெயின் ஸ்க்ரீன். இப்போது உங்களுக்கு சிங்கப்பூரோட செய்திகள் அல்லது வெளிநாட்டு செய்திகள், எந்த செய்திகள் படிக்கணும்னு இருந்தால் கூட இந்த மெயில் வலது பக்கத்தில் இந்த இ நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசீனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒருவேளை வந்து வெளிநாட்டு செய்தியெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் ரீடர்னு இங்கே எழுதியிருக்கிற மாதிரி இங்கே ப்ரெஸ் ரீடர்னு இன்னொரு ஆப்பை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். ஆனால் நம்மளோட தேசிய செய்தி அல்லது சிங்கப்பூரோட செய்தியை படிக்கிறதுக்கு அது வந்து ஃப்ரீ தான். அதனால் நம்ம திரும்பி மெயின் பேஜுக்கு போய் நம்மளோட சிங்கப்பூர் உள்ளே இருக்கிற செய்திகள்லாம் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு இந்த இ நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸுக்கு எஸ்பிஹெச் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ப்ரொசீடுன்னு போனீங்கன்னா இது வந்து உங்களோட பிடிச்ச வெப் ப்ரௌசர். இப்போ நான் வந்து க்ரோம் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும் இது நியூஸ் எனக்கு. இப்போது இப்போது வந்து நம்ம இது கூகுள் க்ரோமில் இது ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கீழே ஸ்வைப் டவுன் பண்ணி ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் சூஸ் பண்ணோன்னா இன்னியோட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம் பேப்பரில் இருக்க எல்லா செய்தியும் நம்மளால் ஃப்ரீயாக படிக்க முடியும். சிங்கப்பூர் செய்திகள் எல்லாத்தையும் இது லோட் ஆகட்டும். ஸ்டார்ட் சூஸ் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ், இன்னியோட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னியோட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் அல்லது சண்டே டைம்ஸோட செய்திகள். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சண்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால இன்னியோட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸோட ஹெட்டிங் வந்து இன்னியோட சண்டே டைம்ஸ். இப்போது உங்களோட ஒருவேளை இந்த எழுத்து வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ரெண்டு விரல்களை வச்சு தள்ளுங்க. இப்போ ஜூம் ஆகிடும் உங்களுக்கு.
அப்போ நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணி இந்த மாதிரி எந்த செய்தியாக இருந்தாலும் அதை ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு ஜூம் அவுட் பண்ணி பிஞ்ச் பண்ணி நார்மல் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். நீங்கள் இந்த ஜூம்டு அவுட் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இடது பக்கம் வலது பக்கம் தள்ளி அடுத்தடுத்து பேஜுக்கு போகலாம். நீங்கள் நியூஸ் பேப்பரோட அடுத்தடுத்த பேஜுக்கு இந்த பேப்பரோடைய வேறு வேறு செக்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு அல்லது வேறு ஏதாவது நேவிகேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு விரலால் தட்டுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே நியூஸ் பேப்பர் மேலேயே ஒரு மெனியூ வந்திருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் கீழே இருக்கிற இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டேபில் இதில் வந்து கேட்டகரிஸ் இருக்குது நமக்கு. பிக் ஸ்டோரி, வேர்ல்ட், சிங்கப்பூர். இப்போ நம்ம சிங்கப்பூர் சூஸ் பண்ணால் பாருங்கள் நமக்கு சிங்கப்பூரில் இருக்கிற நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு நமக்கு. இப்போது ஒருவேளை யாராவதுக்கு சிலவருக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பேஜுக்காக நம்மளால் போய் படிக்க முடியும். இப்போ மேலே இருக்கிற, ஸோ இது ரீகேப் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்மளோட செக்ஷன், எந்த ஜென்ரல் டாபிக் பற்றி நம்மளுக்கு நியூஸ் படிக்கணும். கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் பேஜஸ், ஒவ்வொரு பேஜாக சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னியோட நியூஸ் பேப்பர் இல்லை அல்லது முன்னாடி ஆல்ரெடி வந்த நியூஸ் பேப்பர் நேத்திக்கு அல்லது முந்தா நேத்திக்கு ஆர் ஆல்ரெடி முன்னாடி போன ஒரு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு படிக்கணும்னா மேல் வலது பக்கத்தில் இந்த கேலண்டர் ஐக்கான் இருக்குது இல்லையா, நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பேப்பர், ஒருவேளை நமக்கு முந்தின சண்டே 13th மார்ச்சோட பேப்பரை பார்க்குறதுக்குனா நம்ம இதை சூஸ் பண்ணால் போன வார சண்டேயோட பேப்பர் இங்கே லோட் ஆகிடும். இதை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவுது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோட எந்த பகுதி உங்களுக்கு திரும்பி பார்க்கணும்னு இருந்தால் கூட நீங்கள் நிறுத்தி ரிவைண்ட் பண்ணி திரும்பி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் இந்த தொடர் பயிற்சியின் மற்ற பாகங்களையும் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.